வணக்கம். ஆதித்ய தொலைக்காட்சி நேரிலே நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் மார்ச் 12 மாசி மாதம் 29 வியாழக்கிழமை தேய்பிறை திருதியை திதி சித்திரை நட்சத்திரம் துருவம் நாமயோகம் பத்தரை கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. ஸோ இன்றைய தினத்தினுடைய விவாக நிகழ்ச்சி நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். ஸோ இன்றைய தினத்தினுடைய 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக சிறு சிறு தொல்லைகளும் சிரமத்திற்கும் ஆளாகக்கூடிய நாளாக இன்று இருக்கும். எனவே இந்த இருவரிடமும் கவனமாக இருப்பது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இன்று இருக்கும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் உறவினர்களால் தொல்லை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் நண்பர்கள் வருகை உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். திடீரென்று அவர்களால் குதூகலம் அடைவீர்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவராலும் சந்தோஷம் அதிகரிக்கும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு தனக்கு வரக்கூடிய பண லாபத்தால் தன லாபத்தால் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும், அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஒரு இனம் புரியாத கவலை, வருத்தம், ஒரு துக்ககரமான மதியத்திற்கு பிறகு ஏதேனும் ஒரு தூரத்து உறவினர்கள் வழியில் செய்திகள் வரலாம். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மனதில் கவலை அதிகரிக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலச்சல் உருவாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு சம்பந்தமான நல்ல தகவல் வந்து சேரும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதொரு தகவல் வந்து சேரும். குறிப்பாக புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு சம்பந்தமான நல்ல தகவல் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரியுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. எனவே மௌனவிரதம் இருப்பது நல்லது. சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சில் ஒரு தினாவட்டும் ஒரு திமிர்த்தனமையும் வந்து அதன் மூலமாக சில பேரிடம் வருத்தத்துக்கு உள்ளாக வாய்ப்புகள் உண்டு. மகத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சில் நிதானம் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும், வங்கி சேமிப்பு கூடும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக உத்தரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும், வங்கி சேமிப்பு கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். எனவே மதியத்திற்கு பிறகு அமைதி காப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் வெற்றி பெற செலவுகள் செய்யும் நிலை உருவாகும், இருந்தாலும் காரியங்கள் வெற்றியடையும். துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் சஞ்சலம் உருவாகும், வேலையில் நிதானம் தேவை. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் உங்கள் பதட்டத்தின் காரணமாக 75% முடிந்து அது தடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு மனசஞ்சலம் உருவாகும், வேலையில் கவனமாக இருக்கணும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கும், பணத்தை பத்திரப்படுத்துங்கள். விருச்சிகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உத்தியோகத்தில் கவனம் தேவை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவை. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனை உருவாகலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து செயல்களும் வெற்றியடையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனை உண்டாகலாம். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்தில் பங்குகள் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வெளிநாடு செல்லக்கூடிய, வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அல்லது வெளிநாடு முயற்சிக்குண்டான முயற்சிகள் எடுத்து அதன் மூலமாக வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்தில் இருந்து பங்குகள் கிடைக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு தகவல்கள் சிறப்பாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலம் பணவரவு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஒரு சலசலப்பு, ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக சிறு சிறு கோப வார்த்தைகள்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மன சிந்தனையில் தடை உருவாகும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை. சிறு சிராய்ப்பு அல்லது ஏதாவது வாகனத்தில் பயணத்தின் மீது உடைமைகளை துளைத்துவிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தொழில் கூட்டாளியுடன் நன்மைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத வெளி உணவுகளை இன்று தவிர்க்க வேண்டும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இன்று மௌன விரதம் இருப்பது நல்லது. நேர்களை இன்றைய தினத்தினுடைய பலாபலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்துடைய சிறப்புகள் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் தேய்பிறை திருதியை, சந்திரமானப்படி 18 இன்று பிரம்ம கல்பாத்தி. அது என்ன சார் கல்பாத்தினா, கல்பாதி புண்ணிய காலத்தில்
முக்கிய தினங்களில் ஒன்றான இன்று திலத்தர்ப்பணம், சிரார்த்தம், முன்னோர்களுக்கு படையல் வைத்தல், குடும்பத்தில் பிறந்து இறந்த முன்னோர்களுக்கு அமாவாசைக்கு படைக்கிறது போல படைத்தால் அவர்களுடைய திருப்தி முழுமையடையும். அது போன்ற ஒரு நல்ல நாள் இது. ஸோ இன்றைய தினம் முன்னோர்களுக்கு படையலிட்டால் அவர்கள் வந்து ஆத்மா வந்து சொர்க்கத்திற்கு போகாமல் இருந்தால் அது இந்த பிரபஞ்ச பந்தத்தை விட்டு வெளியேறும் என்பது பஞ்சாங்க விதி. அதே போல் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் செய்யத்தகுந்த புதுமனை புக, காதுகுத்த, வித்யாரம்பம், உபநயம், பதவியேற்க, குளம் கிணறு வெட்ட, இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது, போர் போட, பயிர் தொழில் செய்ய, ஆபரணம், அதே போல் விவாகம் முயற்சி செய்ய, வேதா பிரதிஷ்டை செய்ய, வியாதிஸ்தர் குளிக்க, மருந்து உண்ண, கர்ப்பதானம் செய்ய, சாந்தி முகூர்த்தம் செய்ய, பெயர் சூட்டல், சாதம் ஊட்டுதல், முடிவாங்குதல், வித்யாரம்பம், மணப்பெண் பிரவேசம், துர்கா கணபதி ஹோமம், இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு செய்ய நல்ல நாள். அதே போல் சந்திரமானப்படி செய்யக்கூடிய திருதியையில் செய்யக்கூடிய சங்கீதம் பயில, சகலவிதமான சாஸ்திர சித்திர வேலைகளும் செய்ய இன்றைய சிறப்பான நாள். ஸோ இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய நேயர்களுடைய கேள்விக்கு நல்லதொரு பதிலை தொடர்ந்து பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர், ஹாய் பாலாஜி ஹாசன் ப்ரோ, மை நேம் இஸ் கோமதி ப்ரோ, டேட் ஆஃப் பர்த் இஸ் 29 அக்டோபர் 1995, பர்த் டைம் இஸ் 4:25 PM, பர்த் பிளேஸ் ராயப்பேட்டை, சென்னை. வாண்ட் டு டூ சம்திங், வில் யூ ஏபிள் டு ஃபைண்ட் மை கோல்? உங்களுடைய கேள் என்ன கோல் என்னவாக இருக்கும்னா, கேதுவும் சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க, அதே மாதிரி 10 சுக்கரன் செவ்வாய் குரு இதெல்லாம் இணைஞ்சிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து சினிமாவில் ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க, இது சம்மந்தமான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேது வந்து சுயசாரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஸோ நிறைய க்ரியேட்டிவிட்டி திங்கிங்லாம் உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, இந்த ஐடி சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறது, ஆப் கண்டுபிடிக்கிறது, இது போன்ற புதுசாக ஒரு விசியாஸ் இது உருவாக்க முடியும். அதை பற்றி நீங்கள் எல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. 2026 பிறகு உங்களோட எதிர்காலம் பொருளாதாரத்தில் குறையில்லாத ஆண்டாக இருக்கும். 2026 பிறகு வரக்கூடிய எல்லா காலமும் உங்களுக்கு மிகப்பெரிய குறையில்லாத காலமாக இருக்கும். நம்மளுடைய அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, என்ற இரண்டாவது கேள்வியாளர் பெயர், சார் மை நேம் இஸ் வித்யா, டேட் ஆஃப் பர்த்து பொள்ளாச்சியில் பிறந்திருக்கேன், டேட் ஆஃப் பர்த் 9 ஆகஸ்ட் 1979, மாலை 3:06 பிறந்திருக்கீங்க. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் இன் டெம்பரரி கவர்மெண்ட் ஜாப் ஃபார் லாஸ்ட் 15 இயர்ஸ், வென் ஐ வில் கெட் பர்மனன்ட் ஜாப் இன் த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் ப்ரிடிக்ட் மை ஃபியூச்சர் லைஃப் டெலிட் சார் அப்படின்ட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் ஏன் நீங்கள் இத்தனை வருஷம் கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, சூரியன்றது அரசு கிரகம்ன்றனா செவ்வாய் வந்து கான்ட்ராக்ட் கிரகம். ஸோ செவ்வாயும் சூரியனும் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்குது, அதில் சூரியன் கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கார், செவ்வாய் பலமாக இருக்குது. அதனால் என் கணிப்பு சரியாக இருந்தால் இன்னும் 2.5 ஆண்டு காலம் நீங்கள் டெம்பரரியாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. 2.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு சூழ்நிலையில் யாராவது ஆசிரியர் போராட்டம் இந்த மாதிரி ஏதோ போராட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புளுக்கு கவர்மெண்ட்டு மேபி அடுத்த ரூலிங் பார்ட்டி ஏதாவது மாறுனுச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 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 ஸ்கீம் மாதிரி விடுவாங்க, அதில் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு நிரந்தரமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலத்தில் என்னுடைய கோல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி எதிர்காலம் ப்ரெடிக்ட் ஃப்யூச்சர் லைஃப் பற்றி கேட்குறீங்க. உங்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் நல்லா ஸ்மூத்தாக போவோம், அதுக்கடுத்து 2.5 ஆண்டு காலம் வந்து வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், அதே மாதிரி வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஒரு லேண்ட் வாங்கலான்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருப்பீங்க, அது வந்து 2022 ஆகஸ்ட்டுக்கு பிறகு வாங்குவீங்க. அதே மாதிரி சனிராக தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணாலே அதில் வந்து தடங்கள் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேரிட்டல் லைஃப் அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காது, 2022க்கு பிறகு கொஞ்சம் ஹாப்பியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய எதிர்காலம் வாழ்க்கை. ஸோ நேர்களே, இன்றைய 2 கேள்வியாளர்களுடைய பதிலை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.